Your Honor, Vishwa குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அநாதன். அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரிந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன் நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மூன்று முறையா நான்கு முறையா? நான்கு முறை. அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான். விஸ்வாவை இந்த கோர்ட்டுக்கு இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதடா. இவன் ஓகே, டெஸ்ட் பண்ணி பாத்துருவான். என்ன எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கரமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. சார், ஜட்ஜ் சொன்னது ஞாபகம்? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்ம கிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்ட சும்மா பஞ்சு நாலஞ்சு பஞ்சு பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காக ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வளர் இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப, தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, எம் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் விஸ்வா. இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோயந்தாச்சுதான், அதுக்கு பேர் தான் தன்மானம் நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போறா, அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஓவர்றா, 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன். கவர்மெண்ட் நம்ம அடிச்ச மனத்தை அடிச்சிருச்சாப்பா. விடுறா, பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் என்னடா பிஸ்கோத்து. பாபா நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலேயே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துலதான் விஸ்வா டென்ஷன் ஆவா. அதுக்கே டென்ஷன் ஆகணும். அட, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் ஃபுல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அதை பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்ப்பா அந்த அம்மா வாங்குவாங்க நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா, ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? கிட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்ப போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறாடா? ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? மேதினிய வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டுற வேண்டிதான். என்ன கேட்க போற? இங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டான். எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாங்கி குடுப்பியா? விஸ்வா நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா. இங்க சுட வேண்டிதானே. யார் சட்டையிலயும் பையே இல்லையே. கொஞ்சம் ஹாய், ஹவ் ஆர் யூ? ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆட்டும் வீர சாகசத்தை கண்டு கழியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உழம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்தப் போகின்றான். ஐயோ ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கியே, இங்க வைக்க வேண்டியதான தீய. உன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? உன் பொண்ணை கட்டி வைங்க, உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவ ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. சங்கர் தானே இந்த அடி அடிக்கிறான்? அடிக்கிறான், பிச்சு உதறான். இல்ல போன மேட்ச்ல பெங்களூர் டீமே கிழி கிழி கிழிச்சுதான். அடுத்த மேட்ச் யார் கூட விளையாடுறான்? ஜிம்கானா கிளப்போட தான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஜிம்கானா கிளப் மேல 1 லட்சம் ரூபாய் பந்தம் கட்டு. அப்புறம் அந்த பிளேயர் பேட்ஸ்மேன் சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல ஏண்டா, ஒரு ஓவர்லயா ரெண்டு ஓவர்லயா? ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும். அவனுக்கு ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும்னு லெட்டர் எழுது. தோக்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். சோப்ராஜனே, நாம குடுக்கற காசுக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான். அவன் விளையாட்டுக்கா உயிரே கொடுப்பான். பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறா. அண்ணே, விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன், அண்ணன் கூட தான் வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா ஒரு ரவுண்டு? கமான் கமான், அடுறா அடுறா. என்ன கமான் அடுறா விஸ்வா, என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறியா? கமான் என்னடா விஸ்வா, கமான் விஸ்வா அடுறா, கமான் பஞ்ச் பே. அடே அடே பஞ்ச் பே. தெரியுமா சோப்ராஜா, அவன் சின்ன பையன். இவனா சின்ன பையன்? நீ அடி வாங்கி பார், அப்ப தெரியும் ஸ்ட்ராங் மேன். என்னன்னு வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சோப்ராஜ், நான் தான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். வா விஸ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லிப்பாரு, முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் ஊ ஸ்டைல்ல 2 குத்து குத்து. பார்த்துப்பா என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, கத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும். என்ன அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான்.
இதுல உன்னோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் எழுதி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டம்தான். அப்ப சரி, அண்ணாசிவா ஏன் கேள்வி கேட்கற? வக்கீல் ஆனி சுப்ராஜ், நந்து கணக்கு சரியில்லை. இந்த சோபராஜ ஏமாத்துறவன் எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம், என்ன ஏமாத்துறியா? இந்த ராசுக்கு பணம் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாருக்கு என்ன குறைச்சிருக்கேன் பாத்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்கடா, எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன ஏமாத்திட்டேன்? மறுபடியும் அவன் இந்த ஏழை பார்த்தா கண்டம் துணுமா வெட்டி போட்டுடுங்க. சரி அண்ணி, பாத்துப்போ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருக்கு. மனுஷன் மாதிரி ஏமாத்துறது இல்ல. வேணா இன்னும் நாலஞ்சு டப்பா வாங்கி வச்ச பிறகு, ஏ விஸ்வா, அண்ணனுடைய மூளையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்து இருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்ச நாள் பாக்கெட்ல வச்சிருக்க வேண்டாம். விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங் டைம் வேஸ்ட் பண்றத விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏ ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல, பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன வரேன் விஸ்வா? என்ன? இந்த செலவு திருப்பதி அனுமார வெங்கடேஷா, காதலுக்கு பச்சை காடி காட்டுல பலையாறு போற. கேப்டன், எப்படிப்பா போயிட்டு இருக்க பிராக்டிஸ் எல்லாம்? யாரு அம்பயரு வந்து பாரியா? யாரு யாரு? மணிதன். என்னது பிரிச்சு பார் மச்சி. 27 மல்ல வெங்கடேசா. யோ, என்ன மிரட்டுறியா? இரு மச்சி, கூல் கூல். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, வெளில போயா. ஓகே, உங்ககிட்ட 7000 இருக்கா? இது என்ன தெரியுமா? டைகர் பாம், பித்தம், தலைவலி, உள்காயம், வெளிக்காயம் எல்லாத்துக்கும் உதவும். ஓகே, ஓ சாரிப்பா, ஒத்துக்குப்பா. எப்ப சொல்லு, ஒத்துக்கிறியா? இல்ல, வழி வர மாட்டேன். இப்ப பாரு, கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லி தரேன். பாரு, முதலே சரியும் சொல்லிருக்கலாம். இப்போ உனக்கு இந்த டைகர் பாம் தேவைப்படும்.
you had a fall, eh? ஒரு பொம்பளைக்கிட்ட தோத்து போயிட்டியடா மூஞ்சி ஃபுல்லா பாவம் பார்க்கனா ஒரே கறி ஆயிடுச்சு உனக்கு வெக்கமா இல்ல Jesus! Endo! 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 Please! Endo! 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 What a shame. Oh God. You have to do something to this. Oh. Charlie, Charlie, Charlie. One can now work in a ponda. இன்னும் நம்ம கணக்கு தீரல தீத்திடு தில்லு இருக்கா நேருக்கு நேர் ஓடுவியா விழி சார்லி அதெல்லாம் அவரால் முடியாது ஏய் சார்லி சாப்ளின் எங்கே வரணும் சொல்லு 9:30 மணிக்கு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன மச்சி எத்தனை பைக் பாத்தியா முன்னால பூரா டயர் பின்னாடி பூரா பியர் போட்டிக்கு ரெடியா நீ என்ன போட்டி வச்சாலோ நான் தயார் ஏய் விக்கி போட்டி என்ன நமக்கு சொல்டா ஹாய் நான் சொல்றத கேட்டு போட்டிக்கு தயாரான்னு சொல்ல அது தெரியுது பவர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் லெவல் கிராசிங் இருக்கு அங்க இருந்து சரியா 10:10 ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இதே ட்ராக்ல தான் வரும் ஓகே அந்த ட்ரெயினை அந்த டர்னிங்ல நீ பார்த்த உடனே தோனிக்ரா பாரு பியூட்டிஃபுல் கேர்ள் அவ கையில இருக்கிற கர்ச்சிஃப டூப் அப்படின்னு கீழே பாடுவா உடனே நீ ஃபாஸ்டா இதே ட்ராக்ல இந்த கொடி எடுத்துட்டு ஓடணும் நீ அந்த ட்ரெயின் பக்கத்துல போன உடனே எந்த பக்கம் தப்பிச்சு குதிப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த கொடி அங்க குத்தணும் அதோ தெரியுதுப்பா ஒரு செகப்பு பிளாக் அதான் எங்க சார்லியோட ரெக்கார்ட் அப்படி நீ ஓடும்போது அந்த செகப்பு கொடி முன்னாடி குதிச்சுட்டு எங்க சார்லி கிட்ட தோத்து போனதா அர்த்தம் அதுக்கப்புறம் எங்க சார்லி நீ எங்க பார்த்தாலும் அவன் முன்னாடி இசலா பண்ணு ஓகே உன் சார்லியோட ரெக்கார்ட் நான் முறியடிச்சிட்டேனா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ மேன் எங்க சார்லி ரெக்கார்ட முறியடிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படி நீ ஜெயிச்சிட்டா மை சார்லி வில் ரன் அகைன் அடுத்த ட்ரெயின் வரும்போது அவன் ஓடுவான்
எங்க சார்லி ஃபாஸ்டா ஓடும்போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும் மேன். ஆமா அடிச்சிட்டாண்டா ஒன்னா ரூபா அறிவிட்டு பந்தயமா வெந்தயம் பந்தயம் வைக்கிற அம்பையர பாத்தியா பதினெட்டுல பாதியா இருக்கு. விஸ்வா அவனு கொல்ல பாக்குறானுங்க சொன்னா கேளு போகாத. விஸ்வா சொன்னா கேளு நீ எதை செய்வே எங்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுக்காக அதை ப்ரூவ் பண்ண வேணா வா போலாம். Go!
சீக்கிரம் வா, போலீஸ் வந்துட்டு இருக்க. என்ன உடல் எடுக்குதா? ஜெயிக்கிறேன். Top floor, door number 5. பழக்கம் இல்லை பெண்மையின் வாசனை எனது இதயத்தை பறித்ததில்லை. முதலிடம் மாற்றம் எனக்கு இன்னும் மந்திரமா
300 மைல் வேகம் பைக் சிறிதே, என் பின்னாடி நீ அமர்ந்தாய். உன் கண்ணாடி வளையல்கள் கை தட்டுதே, அடி என்னோடு நீ இருந்தாய். மாற்றம் எனக்குள் என்ன மந்திரமோ செய்கிற வண்ணத்து பூச்சிகளின் சிறகை என்னடையும் கோர்க்கிறாய். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா, அதான் போய் பேர் வந்து நீ கொஞ்சம் கத்தாம இரு, நான் விழுந்துருவேன். ரொம்ப கத்தாத, யாரோ தப்பா நினைப்பாங்க. சுமார் இப்போ ஸ்டடி தான். கத்தாத, வாட்ச்மேன் கூட போறா. நீ பயப்படாத, நான் எல்ஐசி பில்டிங் ஏறி இருக்கேன். கை கொடு, கொடு, கொடு கை, கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடு, ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு. இழுக்கிறியா, இழுக்கிறியா, சத்தியமா இழுத்துற. கஷ்டப்பட்டு என் ஜர்க்கின வாங்கிட்டு போதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜர்க்கின்காக எவ்வளவு ஹைட்ல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? விழமாட்டேன். அம்மா, உன் பேர் என்ன? திவ்யா கிருஷ்ணமூர்த்தி. அம்மா, உன் பேர் என்ன? விஸ்வா. ஏய், எங்க போற? எப்படியோ ஏறிட்டேன், இறங்குறது எப்படின்னு பாக்குறேன். இறங்குறதுக்கு வேற வழி இருக்கு, வா. ஓகே. அம்மா, என்ன சாப்பிடுற? லாலிபாப். ஏய், ஓகே, கூல் ட்ரிங்க். கோபால், அம்மா ரெண்டு கோக் எடுத்துட்டு வா. ரெண்டா? நீ போ. அந்த பைக் ஓட்டிருந்தான சார்லி, அவன் யாரு? எதுக்கு? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா எதுக்கு கேக்குற? சும்மா சும்மாடா, உன்ன உட்கார வச்சிட்டு எனக்கே போஸ் கொடுத்துட்டு இருந்தானே. அந்த எனக்கு அவனுக்கு எதுமே இல்ல, we are just friends. கோபால், வெரி கோபால். டேய், என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? what were you doing? சாரி சார். என்னடா சாரி? you bloody uncouth fellow, போடா போய் பிராணி கொண்டு வா. two glasses
One for me and one for the madam. Out! Sweetheart, would you like to have whiskey or rum? Ready? Sir? Yeah, look at that. Chinnamma. My daughter is there. Uh-huh. Divya? Appa vandirukken. Come down, my dear. என் பொண்ணு ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, வந்தவன் உன்ன அம்மான்னு கூப்பிடுவா பாரு. ஹாய், என்னடா அங்கே நின்னு கம் டவுன், நோ என்னடா டல்லா இருக்க, வாட் ஹேப்பன், சாப்பிட்டியா இல்லையா, கம் கம் கம், ஐ வில் இன்ட்ரோ듀ஸ் யூ டு மை நியூ கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே, ஷி இஸ் திவ்யா மை டாட்டர் அண்ட் ஷி இஸ் ஷிட், ஓயப் ஷி இஸ் மிஸ் மல்ஹோத்ரா மை டியர். நோ டார்லிங், மதன கோபால். மிஸ்ஸஸ் ஆஃப் சம் கோபால். ஹலோ. ஏய் திவ்யா, சே ஹலோ டு ஹர். ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, கை குடுக்குறாங்களே, ஷி இஸ் மை கெஸ்ட், கை குடு. கூல் டவுன் டார்லிங், அவ சின்ன பொண்ணு தானே. இவளா, இவ சின்ன பொண்ணா, யாரா நீ, ஹூவாயோ கேக்குறல, யாரா நீ? டாடி, அவர் என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் என்ன பெட்ரூம்ல என்ன வேலை? டாடி ப்ளீஸ், தலையிடுறதுக்கு என்ன பேச்சு பேசுற? She is my guest. No, Krish. Cool down. கொஞ்சம் கூட மானஸ் இல்ல. Okay. பெஸ்ட் அப்பங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. Okay, darling. I don't like this kid. Cool down, please. போறியா நீ? போ, போ. உங்க அம்மா உன்னை பெத்து செத்து போயிட்டா. அந்த பாசத்துக்காக நீ ஏன் கூடாதுன்னு சொல்லிட்டா தேந்தன உன்ன அம்மாவை கொண்டு வந்து காட்டுறேன். இது தப்பா? இது புரியாம உங்க அண்ணன் நீ ஓடி போயிட்டான். இன்னைக்கு நீ போறியா? Go. ஹலோ, சிக்லெட்ஸ் வேணுமா? அம்மா, டெய்லி உங்க அப்பா இப்படிதான் குடிச்சிட்டு வருவாரா? டெய்லி குடிச்சிட்டு ஏதாவது பொம்பளையோட வந்து அவங்கள என் அம்மானு கூப்பிட சொல்லுவாரு. அவருக்கு வேணா அவங்க பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எனக்கு அம்மாவாக முடியுமா? நம்ம படையே தேவலாம் போல இருக்கேன். நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இந்த பெரிய பெரிய பில்டிங், பங்களா, லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்கு, சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் நம்ம மாதிரிதான் கீழே நின்னுகிட்டு நிலா நிலா ஓடிவான் கூப்பிடுற கேஸ் தான். சந்தோஷத்துக்கும் காசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்ல அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, நல்ல அக்கா தங்கச்சி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் காட்டுற அன்புல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஸ்வா. வெளியில போலாமா? கொஞ்சம் நீ சிரிப்பத ரசிச்ச த்ரில்லம்மா, யா கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா என்னம்மா, நீ சிரிப்பத ரசிச்ச த்ரில்லம்மா, இந்த நாள் போன பின் நாளை வாராதம்மா, ரெண்டு கோக் வாங்குறேன் கொஞ்சம் கூலாவம்மா, இந்த ராத்திரிக்கு நீதான் எந்த நைட்டிங்கேலம்மா, கொஞ்சம் சில்லுந்து இருந்தா என்னம்மா, நீ சிரிப்பத ரசிச்ச த்ரில்லம்மா. அடி மூக்கழகின்
நான் சும்மா சொன்னேம்மா, மிஸ் வேர்ல்ட விட நீ சூப்பர் அம்மம்மா. என்ன சூடு எத்தற அடி ஜில்லான நேரத்தை நீ வீணடிக்கிற, கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா என்னம்மா, நீ சிரிப்பத ரசிச்சா த்ரில்லம்மா. ஒரு கோக் வாங்குவோம், ரெண்டு ஸ்டாப் போடுவோம், இந்த ராத்திரிக்கு நாம தான் ராஜா ராணிமா. உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? ஒன்பது பத்து பதினொன்னு. எப்படி வாசிக்கிறீங்க நீங்க? இந்த பேரு ஓமனக்குட்டி யானை. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சுமாரா, நீங்க ஊரு கேரளா, நீங்க பேரு ஓமனக்குட்டி, நீங்க நாயண்ட மோல் அல்லே? அதே. என்ன எதே? ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது, இவளால இந்த ஏரியாவில ஒரு கலவரமே வந்தால் வரும். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? அடா பாவி, ஒரு ஃபிகர் வந்தோடனே ஆளே மாறிட்டானுங்களே. மாமூல் கேட்டா நக்கலா, பணம் கொடுக்க மாட்டியா நீ? தர முடியாதா? எங்க அண்ணன் வந்து சொல்லாம பத்து காசு கூட தர முடியாதா? நீ எவ்வளவு பிடிக்கணும் பண்ணாலும் சரி, இனிமே எங்க அண்ணன் சொன்னா கூட தரமாட்டேன். மாமூல் தரமாட்டானா மச்சான்? அச்சு அடிக்கிறா.
ஒரு சின்ன பையனை போட்டு இருக்காங்க, நீங்க பாத்து சாப்பிட்டு இருக்கல்ல, போட வந்துட்டான் திடீர் தலைமை. இனிமேல் எவ்வளவு நம்ம கை வச்சீங்க போன சொல்றேன். அந்த கௌரவத்தை கெடுத்து நிக்கிறேன். சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமூல் கொண்டு வரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல்ல சமாதி கட்டுவேன். மச்சி வட்டா சாயங்காலம் பாக்கலாம். ரொம்ப வலிக்கிறா? அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே, தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாயத்தை தேத்து கேட்டேன், அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பொறக்கலங்க. மாமூங்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில இருக்கிற அதிகாரம் பண்ணி நேரம் நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சொற்பொழிவை கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு தான்ப்பா நல்லா இருக்கும், வாழ்க்கை ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும் பார். தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பிளட் பாப்பாவும். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனால ரத்தத்தை சிந்த வச்சிருவானு. அதை விட உரிமைக்காக போராடி ரத்தம் சிந்துறாங்க திருப்தி மனசுல இருக்கும்ல. எலும்பெல்லாம் பொடிபடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும். என்ன எலும்பு பொடிப்படியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ, நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால இருக்க. ஐ எம் விக்ரம். விஷ்வா. விடுங்க அந்த நாய்க்குட்டிய. வகுப்புலயும் முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுருப்பா? சண்டை போட்டியா? ஏன் அவங்களை கண்ணாடி மாஸ்டர் கிண்டல் பண்ணிருக்கா? அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ என் செல்ல குட்டியே, நான் மாஸ்டர் தானே?
இதை உள்ள வச்சுட்டு டென்ஷன் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முத்து உன்னை விட சின்ன பையன், அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல, பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன் சொல்லுங்கப்பா. கடைசி ஒரு சொல்லுங்கப்பா. சொல்றேன், நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராவது தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கட மாமா, ஜெயந்தி, குமார், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கிய. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான், டாய் நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினா. நீங்க காட்டி குட்டீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயும் வெள்ளக்காரங்க கூட சண்டை போடுவேன். வெள்ளக்காரங்க எல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்களை எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களை எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. ஒருத்தான் இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்னடாகிறது? இந்த சோபராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்லாம விட மாட்டேன். சோபராஜ், சோபராஜ், சோபராஜ் பிளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே? அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா இந்த பாரு, மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவர் நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்டை நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதான உன் கனவு. இந்த பில்டிங்க நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்தில் வந்துடும். இந்த நேரத்தில் நீ போய் கொலை கிலன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சுப்ராஜ், நான் சொல்றது கேளு பிளீஸ். அப்போ அவனுங்களை அப்படியே விட்டு சொல்றியா? இப்பத்தைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே. இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். நீ தள்ளு, நீ இல்ல நானே போறேன். பால் எடுத்துக்கிட்டு நான் போட்டு தரேன். ஆமா, உன்னோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டுருக்கேன். விஸ்வா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியால இந்த சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானே, பேர் விக்ரம். ஆ, விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவன். ஓஹோ. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்றான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றான், அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணும்ன்றான், அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. டேய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு? உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்த வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. ஆ, பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல? தயவு செய்து நீ அந்த ஆள் பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிரா இந்த ஏரியால
கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம், அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலை எல்லாம் வேண்டாம். டேய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன செலவுக்கு வச்சுக்கோ, வச்சுக்கடா. இந்த ஏரியாவில் ஒரு அக்கிரமம் பண்ணிருக்க, அவனுக்கு ஒரு முடிவு எல்லாரும் வாங்க. என்ன வெறும் ஏழு பேர் தான் வந்திருக்கீங்க? என்னடா இது, பென்ஷன் கேஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்துருக்கானுங்க. ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுக்கு. இது வரைக்கும் ஆல மரத்துக்கடல உட்காந்துருந்தானுங்க, இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இதோ பாருங்க, ஏதோ பேசலான்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க வந்திருக்க மாட்டான். எனக்கு போதையில கூட சோப்ராஜ் எதுக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்ணாட்டு விதவை ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ளே இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்கான். நான் பிஸியா இருக்கேன், நான் பாக்க மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். நீங்க தினம் தினம் ரத்தத்தை வேறு செஞ்சு சம்பாதிக்கிறீங்களா? அந்த படத்தை மாமன்கள் பேர்ல எவ்வளவு புடுங்கி போற தடுக்கிறேன் இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா போயில ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டான், அதுக்கு உத்தரவாதம் தரணும். அஞ்சு வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு பேர் தின தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை அன்னைக்கே செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீ பேசாதரா, அஞ்சு ரூபா குடுக்கல அவங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல. கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க. அந்த சோப்ராஜ் உண்டு கேட்கலாம். ஒரு கையெழுத்து, தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்களேன். நான் போடுறேங்க. அவினாஷ் உங்களை பைத்தியமா பிடிச்சிருக்கு, உட்காரா. பிடிங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். அண்ணே எதிர தேவையில்ல, அவருக்கு மட்டும் தேவையா? நமக்கு அதான சொல்லிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கங்க. இருக்கிற பயப்படாத, அவர் இருப்பாரு. கையெழுத்து போட்டவன் இருப்பானா? அண்ணன் சொல்றது கேளுறோம். தம்பி, நாமெல்லாம் ஏழைங்க, தலைவணங்கி தான்ப்பா வாழணும். ஏழைங்கண்ணா, அதுக்காக கோலை இருக்க சொல்றீங்களா? சத்துமூலம் பேசுறாருப்பா. ஒன்னு மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க, இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்காக அந்த சோப்ரா அவன் தொழில் மாத்திக்க தெரிஞ்சது. முதல்ல உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல விஷ்வா, நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாரு இல்லாதனால நாலு பேர் வாழ்ந்துட்டு இருக்கு. யாருக்கா அப்ப போராடுற இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்ட காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு சோப்ராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க, எவ்வளவு வர மாட்டான் சொல்லிட்ட. என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயம் தழைக்கணும், அக்கிரம தொலைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படி எனக்கு தெரியாது. ஆனா நானும் எந்த சண்டைக்கு போறது இல்ல, ஒந்த சண்டையே விடுறது இல்ல. நல்லா இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி நல்லா இருக்க முடியாது விஷ்வா. பிறந்த இருந்த போனங்கிறது வாழ்க்கையில கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதயா உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், ரெண்டு நாள் வரைக்கும் என் மண்டல நோய் நோய் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த உம்பளை மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட, நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறிய. சர்ப்பு, நீதான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு விடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத, ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். பத்த வைக்கிற, பின்ன வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்முதான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்? இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்? நீதான் அடிச்சு குடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப குடுத்துரு. இத சொன்ன போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு, வரேன் வரேன். என்ன சர்ப்பு, பத்து ரூபா குத்துரு எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு குடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன், வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா.
முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்ரா. முனிமா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. வீட்டுக்கு போடா இல்லட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டூட்டி பாப்பாடா. முனியம்மா வெரி குட் அவினாஷ். இனிமே கூப்பிடும் போது கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் தரணும். அவினாஷ் தைரியமா மேடம், உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்பவும் கூட ரெண்டு கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே உனக்கு கூட தான். எனக்கு எதுக்கு மேடம்? ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு உனக்கும் தெரியல. வா போலாம். விஷ்வா என்னன்னு உனக்கு ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல. ஏன் என்ன வந்து பாக்கல? சொல்ற மாதிரி ஒன்னும் நடக்கல. என்ன என்ன ஒண்ணும் நடக்கல? இது என்ன என்ன? சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? இது பாரு எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? ஏ விஷ்வா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லது இல்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒன்னு பண்ணு, அந்த விக்ரமே என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான். சோப்ராஜ் போலாம். விக்ரம், 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 யாரு? நந்தா. என்ன விஷ்வா? இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? இல்ல முக்கியமான விஷயம் பா. அந்த ரயில்வே பீஸ் கிட்ட கொஞ்சம் வந்துடுறியா? சரி நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். சாரி. விஷ்வா,
கூப்பிடுறேன்ல, என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க? என்ன நான் உன் அடிச்சுட்டேன் கோமா இருக்கியா? நீ சோப்ராஜ் அடிக்க போயிட்டிய. அவன் விக்ரம் சோப்ராஜ் பிசினஸ்ல ஏதோ தலையிட்டான்னு சொல்லி அவன் அவனை ஏதோ பண்ணிட்டு போறான். அதுக்கு நீ அவன் கூட போய் தகராறு பண்ணிட்டு, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அதே நினைச்சு டென்ஷன் ஆகாம பேச வீட்டுல போய் படுத்துங்க. இந்த எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுல நான் வரேன். நீங்க வீட்டுல என்ன கூட்டம்? திவ்யா மேடத்தோட அண்ணன் இறந்துட்டார் சார். கிரடாய மாமூல கட்டிட்டு கடைய நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்களால் கேன போயிலா இருக்கியா? டேய் டேய் டேய், சற்றுக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு, வாய குடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ப்ராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப்ராஜுக்கே மாமூல் கொடுத்தது இல்ல, உன்ன மாதிரி சோப் வாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் ரெண்டு ரூபாடா. எதை எடுத்தாலுமா? என்ன கலெக்ஷன் ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க, நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீதி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னடா நல்லா தான் இருக்கு? வசூலானதே ரெண்டு ரூபா தான்டா. ஒன்னே முக்கால் ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தாண்டா. அது ஒன்னு போல Thank you.
என்ன விஷ்வா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் தப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்க? விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். அவன் சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன். ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவான்னு தான் நினைச்சேன், கொண்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மனசாட்சி சொல்ல வேண்டியது நீ தயாரா இருக்க? உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல? யார் கொண்டது? யார் கொண்டா? கம் ஆன் டெல் மீ, உனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி அண்ணன், விக்ரமனை கொண்ட கூட்டத்துல அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க, அவரை ஒன்னும் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார்விஷ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது. இது நான் விக்ரமுக்காக கேட்கல, சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்கார. ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அந்த விக்ரம் ஒரு நல்லவன் அப்பாவே. உன் கண்ணு முன்னாடியே அவனை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருது? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்தா உனக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்சேன். விஷ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்திருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே எழுந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. கன்கிராச்சுலேஷன்ஸ் மேடம். Thank you. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. Thank you. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க, நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர் டிவின்னு ஒவ்வொருத்தரும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டாம்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துகிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னி உங்க அக்காவையும் சோப்ராஜ். இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேறங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நினைச்சது கிடைக்கல, அழிச்சிருவேன். பிளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நான் கையெழுத்து வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றேன். பிலிம் காமிச்சிட்டு இருக்கா? இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் தான் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறவன தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ போன மட்டும் அனுமதிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு இவ்வளவு துமையா பேசிக்கிட்டு இருக்க? ஐய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா? அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீ பாத்துக்க. எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. ஊத்துக்கிட்ட முகத்துல சுப்ராஜ். சுப்ராஜ் Yeah.
எங்களுக்கு எதுக்கம்மா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுகளுக்கும் இதே நிலைமைதான். என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சனே தெரியுமா? கதவை திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒருத்தன் ஒரே ஒருத்தன் சாட்சி சொல்லியிருந்தா சோபராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான், விக்ரம் மாதிரி அப்பா அவங்க செத்திருக்க மாட்டாங்க. இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியண்ணா. செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சிக்கிட்டு போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம், தண்டனை கொடுக்கறதா இருந்தா என கூட போய் சொல்லு. விஸ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க அண்ணனை பத்தி. என்ன பதிவுல விடல இருக்கான் ஏன்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்க வெள்ளிக்கிழமை நேத்துக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புதுசா காதலி தேடுற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள் காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி ஓகே, நாம ஒரு ரவுண்ட் ஆயிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் ரெண்டு ரவுண்ட் ஏத்து வாங்க பா. Coca-Cola, Goli Soda. Coca-Cola, Goli Soda. Pengal Chandral, Gandan Danda. Kanna Mattum Poola, Pachirippa. Nenje Kulla Pona, Kattarippa. Ada Pengal Thaan, Aangalikku Patterigal. Adi Illena, Thindadum Ratterigal. Thank you.
வெரி குட் விஷ்வா. 1 2 3 4 5. Oh, Rafi!
அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஷ்வா, என் தம்பி அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா? நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி. என்ன மாதிரி? அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ அது சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ண பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது. நமக்கு தெரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. ஏன்னா நீ எப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு இருக்கிற மூளைக்கு. யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை 30 ரூபாய் கொடுத்தா கசாப்பு கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர் நான் வீரமாய் போராடுவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம். நினைச்சிட்டு பேசாம நாளைக்கு சோப்ராஜ் வந்து பாரு. கிரி, சீக்கிரம் ரன் போடு, சீக்கிரமா பாருமா. அங்க என்ன, சீக்கிரமா போடுறா. எது கூப்பிட்டீங்க? உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வீடு கூட்டிட்டு போ. அதோ அவர் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதலே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ, பாரதி எங்களா? உங்களை ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்ல சண்டை போட்டீங்கல்ல. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் பாரதி எங்களை வந்திருக்காரு. இத்தனை வருஷமா உன்ன தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி, இன்னுமாட அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா, உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடிய பார்க்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தனை நடத்த உன் கணக்கு தெரியல? ரோகி, குமரன், இம்ரான், ஜான், பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போனா? பாவம் அந்த பொண்ணு ஜெயந்தி, அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கணும் சொன்னாலே அந்த சத்தம் காதல கேட்கல. ஒண்ணுட்டியடா, ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக, நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி. வெள்ளக்கார என் கைய வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி குடுத்தான்னு சொன்னானே, அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கூடிய தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா. அந்த கொடிய உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கா மானம் கட்ட நாயே. பரந்த மண்ண காட்டி கொடுக்கறதும் பெத்த தாயை கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்டா. ரெண்டடி போலீஸ்காரை அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி குடுத்துட்டாலா பேரு பேர. உன் கோலத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக அஞ்சு பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் Oof!
உன்ன மாதிரி உன் பிள்ளைகளையும் வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா, ஏன் அழுவுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு. இதோ வந்துடுற, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எதுக்காக இங்க வந்த? அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சுட்டு இருந்தான். இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சுட்டான். அவனை யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இனிமே அது நடக்காது. நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன். அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவேன். சொல்றேன் மேடம். விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஸ்வா. விக்ரம் என் நண்பன். அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல போறேன். அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி. விக்ரம் என்னெல்லாம் பண்ணணும் நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன். நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா, அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் என்ன உண்மை சொன்னாலும், யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும், செத்து போன எங்க அண்ணன் எனக்கு திரும்பியா கிடைக்க போறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க ஆசைப்படுறதுல யாருக்கு என்ன லாபம்? விஸ்வாக்கு விஷயம் தெரியாம இது நடந்து போச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க விக்ரம் கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க கொல்ல போறாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் இடத்துல நீ இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப. அவன் கோர்ட்டுக்கு வரப்போறது அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். இல்லாமல் பேசுது நெஞ்சு, காதல் இல்லாமல் வாடுது இங்கு. ஒரு சொல்லாலே கிளியே கொல்லாதே கிளியே, ஒரு சொல்லாலே கிளியே என்னை கொல்லாதே கிளியே. அடிக்காயுமா என் விழி, மாறுமா தலைவிதி. மழையாய் வருவாயா, குடையாய் வருவாயா? நீ மழையாய் வருவாயா, இல்லை குடையாய் வருவாயா? We'll be right back.
அடி உண்மைகளை சொன்னதற்கு நீ கொடுத்த தண்டனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடி. என் நெஞ்சுக்குள்ளே சந்தம் உண்டு, கண்ணுக்குள்ளே கோபம் உண்டு, இரண்டிலும் எனக்கு வலி. அடி ஒரு நாளில் என் நெஞ்சத்தை உள்ளிருந்து பாரடி. இப்போது பெண்களுக்கே புரிஞ்சுக்க முடியலையே. காதல் இல்லாமல் வாடுது எங்கு, ஒரு சொல்லாலே கிளியே கொல்லாதே கிளியே, ஒரு சொல்லாலே கிளியே என்னை கொல்லாதே கிளியே. எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா இது காசா? டேய், அதத்தான உட வசூல் பண்ண வந்திருக்கேன். பெரிய பாத்தியா, என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? சு, நம்ம ஏரியால கஜானா ரவுடி முடிச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் நிறுத்து. இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன். இதே நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சருப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன, சைதாப்பட்டில 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீட பிக் பைக் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்கள நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏக்கா, குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அறுப்பு கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போடுறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்பேன்? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல.
அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திறேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா, ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும் கேட்டீங்க இல்லையா? ஆமா, வாங்கடா. நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இது கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ், நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா. எதுக்கு எதுக்காக இந்த சம்மன்? முக்கியமா ரெண்டு விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, ரெண்டாவது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல்ல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்ன நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுதே. நீ ஒரு கொலைக்காரன், அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிரா சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐவிட்னஸ் இருக்கு. யாரது சொல்லு, யாரது? நாளை காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பாக்கலாம். நீ கவலைப்படாத, அந்த டென்ஷன் விட்டு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐ விட்னஸ்? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது சொல்லு. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்கார்ந்து ஆட்டுக்கிறியா? ஏய், அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா. நீங்க என்ன பண்றீங்க? சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான், முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா?
இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் கொலை செஞ்சு தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்லப்படுறானா? ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே தோகம் பண்றானா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான். அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான். அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கு பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்த வந்தானே உன் தம்பி. ஏய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. என் தம்பிய இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி, பேசிப்பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறிய கோர்ட்ல? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். ரெண்டு நாள்ல எல்லாமே மாறிடு போகுது. இந்த நேரத்தில் போய் நீ இந்தா, சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கிட்ட நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, என நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதான் நான் செய்வேன். வேணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா, இதுல ஒரு கையெழுத்தை போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்ச. அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க, அடிச்சுட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம், உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வந்து சொன்னீங்க, கூட்டு வந்தேன். ஆனா அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன், தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்சு. இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணா, இனிமே யாரும் எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ் எதிர நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் கொண்டுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு, எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டான விக்ரம், அவங்க அப்பா மக்கள் வேண்டாமா? இந்த அப்பா மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையானே, சொல்லுண்ணே. இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லி என்ன? நீ கையெழுத்து போடுறா? நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது, இப்ப அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சொருட்டு வளர்த்தியோ அந்த கையில எனக்கு கொல்ல போறியா? நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கு தண்டனை இதானா? சொல்ற வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வரோம் அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான ஒளியை காட்டிட்டேன்னு. அதுக்காக நீ உன்னையும் அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோப்ராஜ் எதிர சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. அண்ணே, என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல, அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பி கிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. கிளம்பு. சரி, வண்டியில.
Attack!
அன்னைக்கு நீ என்ன காப்பாத்துன, இன்னைக்கு நான் உன்ன காப்பாத்திட்டேன். இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை போட்டி வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பை திவ்யா. பை. Let's go! Behind me! நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா, கடந்த 15 தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறது பிளான் பண்ண. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சான். அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டுவா ஏதாவது சமாதானம் பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்த கூட்டு போனேன். உண்மையில இவங்க சமாதானம் பண்ணுவா நினைச்சுதா விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் அண்ணனையும் அவன் கொண்டுட்டான். யூ பாஸ்டர்ட், பொய்யடா சொல்றேன். அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியாது என்ன, எனக்கு எதிரா பொய் சாட்சியா சொல்றேன். எப்படி நீ என் ஏரியாவுக்கு வந்து தான் ஆகணும். சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா நீ? சோப்ராஜ் டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி என் ஏரியாவுக்கு வரேன் நானும் பார்த்துறேன்டா. டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் இந்த மாசம் 18 இந்த கேஸ தள்ளி வைக்கிறேன். நீங்க யாருக்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சோப்ராஜ் கிட்ட. சோப்ராஜ் கிட்டடா அந்த ராஸ்கல் எனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்றான்.
நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களை யாரு காப்பாத்த போறது? அவன் வந்து உங்களை காப்பாத்துவானா இல்ல இந்த கோர்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? இனிமே எந்த கடையும் தடுக்க கூடாது, ரோட்ல எவனும் நடக்க கூடாது, எந்த படி ஓடக்கூடாது, எல்லா கடையும் இழுத்து முடிக்கிறான். நாளைக்கு கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுவே நிரந்தரமாயிடும். இது என் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். பெரிய சாம்பியன் ஆக போறேன்னு சொன்ன எந்த ராக்கண்ணா?
பெரிய பாக்ஸ் என்ன சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லி எகிரிடுச்சா எந்திக்கிறாண்டா கண்ணா ஐயோ எனக்கு பயமா இருக்கு
போக மர கட்டையல்லையாம், ஆற்றோடு போக மர கட்டையல்லையாம், மூழ்கிச்சாக எலிகளல்லாம், மூழ்கிச்சாக எலிகளல்லாம், மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம், மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா என்ன